ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023 நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 1st வீக்கில் நடந்து முடிஞ்சு. எல்லாருமே நல்லபடியாக ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு இப்போ ஓவரால் கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அது ஒரு ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிப்ரவரி 1st வீக் தான் ஃபிசிக்கல் அடைஞ்சி, 4, 5, 6, 7 அந்த டைமில் நடந்துச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 வந்துச்சு கரெக்டாக. இந்த இயரும் அதே மாதிரி வருதா இல்லைனா அதுக்கு முன்னாடி வருதா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அந்த அப்டேட்டும் இல்லை. இருந்தால் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃபில் எவ்வளோ மார்க் இருந்தால் வேலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஆனால் நம்ம லாஸ்ட் இயர் ப்ரிடிக்ட் பண்ண வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது மேக்ஸிமம் கரெக்டாக இருந்துச்சு, நம்ம சொன்ன அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்த மார்க்குள்ளே தான் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம இந்த டைமும் ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும், அக்யூரேட்டான கட் ஆஃப் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெவ்வேறு மாவட்டங்களை சார்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து இந்த காம்படிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேர் ஃபுல் ஸ்டார் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் கம்மியான ஸ்டார்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து கரெக்டான மார்க்கு சொல்லலனாலும் அக்யூரேட்டான ஒரு மார்க்கை வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு வந்து சேஃபான ஒரு இடம், உங்களுக்கு போய் நிறைய பேர் வந்து இப்போ ஃபயர் சர்வீஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப், ஃபயர்மேனுக்கு எவ்வளோ கட் ஆஃப், ஜெயில் வார்டனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து அந்த கட் ஆஃப் வச்சு நம்ம எந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தால் ஃபயர் சர்வீஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம எஃப்எம் ஃபயர்மேனுக்குள்ளே கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா 91 இருந்துச்சு. போலீஸில் டிஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸ் வர இருந்துச்சு, அதில் சீனியாரிட்டி படி ஜாப் கிடச்சிது. இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபயர் சர்வீஸ்க்கு அதிகமான வேகன்சிஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபயர் சர்வீஸ்க்கான கட் ஆஃப் வந்து மற்ற ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு அதாவது சிறைத்துறை மற்றும் காவல்துறை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான கட் ஆஃப் தான் நம்ம பார்க்குறோம். கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஜிடியில் வந்து 59, உங்களுக்கு வந்து ரிட்டன் கட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும். ஜிடியில் 59, பிசி 59, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இல்லை அதாவது எஸ்சி வரைக்கும் ஜிடி, பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த 4 கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 59, எஸ்சிஏ எஸ்டிக்கு 58, பிசிஎம்க்கு 50, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸில் 44. இது வந்து கட் ஆஃப். ஃபயர்மேனுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 90-91 லாஸ்ட் இயர் மாதிரி தான். பிசிக்கும் அதே மாதிரி தான். எம்பிசிக்கும் 90-91, எஸ்சிக்கு வந்து 90-91, எஸ்சிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா 90-91 தான். எஸ்டி கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு 89-91. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு -1 கூட நம்ம இதில் வந்து ஒரு அதிகபட்சமான கட் ஆஃப் தான் இதில் வந்து ஃபயர்மேனுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த இதில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஜாப் கிடச்சிரும் இந்த மார்க்கில் இருக்கவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஃபயர்மேன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாகவே ஒரு 89 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி படி வரும். 90-91 நல்ல மார்க் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஃபயர்மேன் வந்து கிடச்சிரும். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 84-86. ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 86 வரைக்கும் சீனியாரிட்டி படி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து ஃபயர்மேன் கிடச்சிது. இந்த வாட்டி ஒரு 84 அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேகன்சி வந்து அதிகமாக இருக்கிறதால ஃபயர்மேனுக்கு ஒரு 2 மார்க் கம்மியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 84 ஃபயர்மேன் கிடைக்க சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அடுத்து ஜெயில் வார்டன் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன் வந்து செகண்டா அதிகபட்ச கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டனுக்கு 88 மார்க் வந்து வச்சுருந்தாங்க. 88 சீனியாரிட்டி படி ஜெயில் வார்டன் போஸ்டிங் வந்து கொடுத்தாங்க. ஜெயில் வார்டன் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், ஸ்போர்ட்ஸ் எல்லா கேட்டகரிக்கும் அப்படி பார்த்துக்கோங்க. 88-89 தான் லாஸ்ட் டைம் மாதிரி ஜிடி, பிசி, எம்பிசிக்கெலாம் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமை விட கம்மியான வேகன்சி, அதனால் இதே கட் ஆஃப் தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை விட அதிகமாகிறது கூட சான்சஸ் இருக்குது, ஆனால் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு உங்களுக்கு 82-84 ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் பிசிஎம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கு எப்பவும் போல் கொஞ்சம் கம்மியாக வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் இயரை விட அதிகமான மார்க் தான். இந்த லாஸ்ட் இயர் 88 வர கிடச்சி இந்த வாட்டி 89-90 வர போக சான்சஸ் இல்லை. 89 வர போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஜெயில் வார்டனில். ஃபிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக ஓரளவு நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைமை விட. ஆனாலும் என்ன தான் ஃபிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே ஜாப் வந்து கிடைக்க போகிறது கொஞ்சம் பேருக்கு தான். அந்த கொஞ்சம் பேர் கண்டிப்பாகவே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ஃபிசிக்கல்.
மென்ஸ் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார் விட்டாலுமே நீங்கள் ஒரு நல்ல ஹை லெவல் மார்க்கு 69, 68 அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த காம்படிஷன்லேயே இருக்க முடியும். ஒரு கரெக்டான மார்க்கு ஒரு 64, 63 அப்படி மார்க்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்டார் விட்டுருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் வந்து அது வந்து ஜாப் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய க்வெஸ்டின் தான். டிஎஸ்பி மார்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஜிடி வந்து 85 to 86, பிசி வந்து 84 to 86, எம்பிசி வந்து 84 to 86, எஸ்சியும் 84 to 86, எஸ்சிஏ எஸ்டி வந்து 83 to 84, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 73 to 75, ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா 72 to 74. இந்த மார்க்கு எல்லாத்துலேயும் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளால் வந்து ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியும் லாஸ்ட் இயர் வச்சு. இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் ஃபிசிக்கல் வச்சதால் கொஞ்சம் பேர் சில ஏஆரில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் ரோப்பில் வந்து நிறைய பேர் சிங்கிள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. அதனால் ஓரளவு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கம்மியான கட் ஆஃப் தான் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இயர் பை இயர் வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதால எல்லா இயரும் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் அதே கட் ஆஃப் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த இயர் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் ஃபிசிக்கல் வச்சதால் இப்படி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உமன்ஸ்க்கான கட் ஆஃப் வீடியோ வந்து நாளைக்கு நம்ம சேனலில் போடுவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பார்டர் மார்க்கில் இருக்கவங்க எப்படி இந்த ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் கண்டினியூவாக வரும். அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.